வணக்கம் இது இதுக்கப்புறம் வளையம் நீங்கள் எல்லோரும் உங்களோட நாலு நல்லா ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் நீங்கள் எல்லாருமே எப்படி இருக்கீங்க சிவங்கி வந்து ட்விட்டரில் இப்போ ரீசெண்டாக என்ன ட்வீட் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணாலும் ஓகே உங்களோட ரிவ்யூ என்னவாக இருந்தாலும் ஓகே அது பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஓகே நான் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிப்பேன் அதுக்கப்புறமா எல்லாத்தையுமே வந்து நான் எடுத்து என்னோட இதில் வந்து ஒர்க் பண்ணி என்னோட பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சிவாங்கி இப்போ சிவாங்கி எங்கே இருக்காங்கன்னா அவங்க கொச்சியில் தான் இருக்காங்க அங்கே வந்து சிவாங்கி லூலு மால்ல கேம்லாம் விளையாடுறாங்க மக்களே அதுக்கப்புறமா சிவாங்கியோட கசின் சிஸ்டர் தர்ஷிகா இருக்காங்கல்ல அவங்க வந்து என்னோட ஹாப்பினஸ்க்கு நன்றி கடவுளே அப்படின்னு சொல்லி கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருக்காங்கல்ல அதை சிவாங்கி வந்து வீடியோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்க அஷ்வன்னோட பேபி நிஷுகர் பார்ட்டு வந்து டுவெண்ட்டி எத் பிளேஸ்ல வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு ஃபிப்டி சிக்ஸ் லேக் வியூஸை தாண்டி போயிடுச்சு நீங்க இந்த வீடியோ பாத்தீங்களா மக்களே இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஸ்ருதிகா ஷேர் பண்ணியிருந்தாங்க ஆனா அது வந்து எலிமினேஷன் ரவுண்ட் ஷூட்டிங்க்கு அப்புறம் எடுத்தது தான் மக்களே ஸ்ருதிகால்ல என்ன சொல்லிருந்தாங்கன்னா நான் என்னோட சப்போர்ட்டுவான் ரொம்ப ஜாலியான என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் இது சொல்லி கொடுத்திருக்கேன் எப்பவுமே ஹாப்பியா இருங்க அப்படின்லாம் சொல்லிருந்தாங்க பாலாக்கு வந்து விஜய் டெலிவிஷன் அவார்ட் ஃபங்க்ஷன்ல வந்து அவார்ட் கிடைச்சிருந்தது இல்ல அப்ப அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நூறு பேருக்கு அவங்க படிப்பு கொடுக்காம அவங்களோட உயிர் போகாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க